Welcome to Cook with Bona Stream Channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே பிடிச்ச ஒரு டிஷ், என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ், எரா தொக்கு. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. எரா தொக்கு, எரா தொக்குக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். எரா வந்து ஒரு கிலோ க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி ஒரு 7-8, வெங்காயம் 7-8, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை பூண்டு 2. இப்போது கடாயை காய வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம். எரா தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே இருந்தாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பூண்டு பல்லை நசுக்கி சேர்த்துப்போம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை 2-3 ஐட்டத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துப்போம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக இதில் உப்பு சேர்த்துப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்புறம் எறாலாம் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கிட்டே இருக்குது. வெங்காயம் தக்காளி வதக்கிறதுலே தண்ணி விடும். நம்ம அதனால் மூடி மூடி வதக்கி எடுப்போம். ஒரு தட்டு போட்டு இப்போ மூடி வச்சிடுறேன். இப்போது திறந்து பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. வெங்காயம் தக்காளி தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போது திறந்து பார்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்மளுக்கு வந்து மூடி மூடி வதக்கினா கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடும். இப்போது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எரா சேர்த்துக்கலாம். எறா வந்து சேர்த்த உடனே தண்ணி விடும். அதனால் நல்லா எறாவை பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நான் போட்ட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி எறாவை சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம எறாவோட மிங்கிள் ஆகிற மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 செகண்ட் வதங்கட்டும். இப்போது திறந்து பார்க்கலாம். எறா நல்லாவே தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால அதிக காரம் போட்டால் நல்லா இருக்காது. ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். உப்பு ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். அதனால் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் ஒன்றா ஆகிற மாதிரி. இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ எறாவும் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி இதிலே தண்ணி விடும், அதுலேயே வெந்துடும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். ஓகே, எறா ஒரு அளவுக்கு வெந்துடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ரொம்ப
கிரேவி ஆயிடுச்சு, எனக்கு எறா நல்லா சாஃப்டாக வேகணும்னா சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. சும்மா தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக விடலாம் எறாவை. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ எறா நல்லாவே வதங்கிடுச்சு. நம்மளோட எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நாக்கில் எச்சு உருது சாப்பிடணும் போல. இப்போ எறா தொக்கை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.